மோடி மற்றும் அஜித் தேவால் புல்வாமா தாக்குதலுக்கான பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எந்த விதமான கவலையும் படாமல் தன்னுடைய ஷூட்டை நிறுத்தி வைக்காமல் ஈவினிங்ல இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி இந்த தவறு நம்மளால் தான் நடந்திருக்கிறது என்று கூறிய பின் கூட அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி யார்கிட்டையுமே பேசக்கூடாது. இன்னைக்கு சத்யபால் மலிக் அவர்களுடைய இந்த ஸ்டோரியை ஒரு நேஷனல் மீடியா கூட கவர் செய்யாத காரணம், ஒரு மீடியா கூட இதை கவர் பண்ணல. இந்த நபர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு துப்பாக்கியும் டர்க்கியில் செய்த ஆட்டோமேட்டட் ரைஃபிள்ஸ், செமி ஆட்டோமேட்டிக் கன்ஸ். ஒவ்வொரு துப்பாக்கியோடைய விலை கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய். அப்போ 3 நபர்கள் கையில் இருந்த துப்பாக்கியோடைய விலை 25 லட்சம் ரூபாய். எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான துப்பாக்கி உங்கள் கையில் வந்தது? எப்படி உங்கள் கையில் வந்துச்சு? யார் அந்த துப்பாக்கி உங்களுக்கு அரேஞ்ச் செய்து கொடுத்தார்? அந்த 3 பேருமே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஃபேமஸ் ஆவதற்காக கொன்று விட்டோம். 3 இடத்துடைய டிஸ்டன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, இப்போ சென்னையில் ஒரு நபர்னா திருச்சியில் ஒரு பையன், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்காங்க. 3 பேருக்குமே எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அப்போ எங்கே நீங்கள் சந்திச்சீங்க? எப்படி நீங்கள் வந்தீங்க? பிஜேபியோடைய பல்வேறு யூனோ அந்த லோக்கல் லீடர்ஸ்களுடன் அந்த நபருக்கு கனெக்ஷன், அங்கே இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி, மற்ற அரசியல்வாதிகளுடைய ஃபங்க்ஷன்ஸ்களில் போய் கலந்து கொண்டு செல்ஃபி எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்கிறார். டெல்லியில் நடந்த ஷாஹின்பாத் விவகாரத்தில் எந்த நபர் துப்பாக்கி எடுத்து சுட்டானோ அந்த நபருக்கு பிஜேபியில் இடம் கிடைத்திருக்கிறது. நாளைக்கு இந்த 3 நபர்களுமே பிஜேபியில் இணைய மாட்டார்கள், இந்த 3 நபர்களுமே பிஜேபி எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காது என்று எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசணும்? எந்த மீடியா நியூஸ் சேனல் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? ஏன்னா பயம். ஒவ்வொரு நியூஸ் சேனலுடைய முதலாளி மீது இடி சிபிஐயோடைய ஒரு சில வழக்குகள் இருக்குது. நீங்கள் அங்கே கை வச்சிங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுடைய சேனலில் கை வச்சுருவோம். அந்த பயம். சத்யபால் மலிக் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் பதில் கொடுத்தே தீரது. பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அஜித் தேவால், எல்லாருமே இதற்கான பதில் கொடுக்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்று நேர்காணலில் ரூஸ்டர் நியூஸ் இணையதளத்தின் ஆசிரியர் திரு ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக தெரிவிச்சிருக்கிற கருத்துக்கள், கரண்ட் டாப்பர் கூட எடுத்த ஒரு நேர்காணலில் அவர் வெளியிட்டிருக்கிற கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய சர்ச்சை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. புல்வாமா தாக்குதல், அதற்கு மத்திய அரசு என்னவா ரியாக்ட் பண்ணுச்சு, தங்களுடைய தவறால தான் இந்த தவறே நடந்திருக்கு, அண்ட் இதை மறைக்க சொல்லி பிரதமரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான அஜித் தோவல் இருவருமே என்ன வற்புறுத்துறாங்க, நம்மளுடைய தவறுனால தான் நடந்துருச்சுன்னு நான் கிளைம் பண்ணேன், பட் இதை வெளியே சொல்லக்கூடாது, மறைக்கணும்னு சொல்லி அவங்களே உத்தரவிட்டிருந்தாங்க அப்படின்ற அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரும் பல்வேறு கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிற முக்கியமான ஒரு கிளைம் அப்படின்றது தேசியவாதம், நேஷனாலிட்டினா நாங்கள் தான், பாதுகாப்பு படை அது பிஎஸ்எஃப்ஆ இருக்கலாம், சிஆர்பிஎஃப்ஆ இருக்கலாம், இராணுவ வீரர்களாக இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் அத்தாரிட்டி இல்லை பாதுகாப்பு அப்படின்றது நாங்கள் தான் கொடுப்போம், நாங்களே ஒரு இராணுவ வீரர்கள் தான், சமூகத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள் அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர்களுடைய உயிரிழப்பு, அதில் இவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு, உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன இதை, இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? பல்வேறு இடங்களில் வெறும் புல்வாமா தாக்குதலை பற்றி அவர் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீர்கள்னா, புல்வாமா தாக்குதல் மட்டுமல்லாமல் அடானி விவகாரம், ராகுல் காந்தி, பிபிசி நியூஸ், ஆர்டிக்கல் 370, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே எப்படி பிரசிடென்ட் ரூல் போடப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. புல்வாமா தாக்குதலை பற்றி நம்ம பேசும்போது சிஆர்பிஎஃப் 5 ஏர்கிராஃப்டை கேட்டபடியும் அந்த ஏர்கிராஃப்டை அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுக்க மறுத்துவிட்டது அந்த தகவலை கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்காக, மேன் வர்சஸ் வைல்டு என்கிற தொலைக்காட்சிக்காக ஷூட்டில் இருந்தபடியும் எந்த விதமான கவலையும் படாமல் தன்னுடைய ஷூட்டை நிறுத்தி வைக்காமல் ஈவினிங்கில் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி இந்த தவறு
நம்மளால் தான் நடந்திருக்கிறது என்று கூறிய பின் கூட அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இதை பற்றி யார்கிட்டையுமே பேசக்கூடாது. நீங்கள் காஷ்மீர் பகுதியை பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி தாக்குதல் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவில் ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு இடம். ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் ரோட்டு வழியாக எப்போவுமே வரமாட்டார்கள். இந்த மாதிரியான சிச்சுவேஷனும் போது இவர் இது மட்டும் பேசலை, 300 கிலோ ஆடியக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 நாட்கள் வரை அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்தபடியும் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை நானும் புல்வாமா தாக்குதலும் போது நாங்கள் கவர் செய்த போது இந்த விஷயத்தை எடுத்து வச்சோம். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் பார்டர் தாண்டி இங்கே வருவார்கள். ஆனால் புல்வாமா ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையே இந்தியாவிற்கு எதிராக ஏவி விட்ட அந்த விஷயம். நீங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் 100 பேர், 1000 பேர், 2000 பேர் நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களே இந்தியாவிற்கு எதிராக மாற தொடங்கிவிட்டீர்கள்னா எப்படி நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீர்கள் என்கிற மிக முக்கியமான கேள்வி அன்னைக்கும் கேட்டோம். அந்த விஷயத்தை இன்னைக்கு சத்யபால் மலிக் அவர்களும் கேட்டிருக்கிறார். காஷ்மீரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? இன்றைக்கு வரை எந்த விதமான எலெக்ஷனையும் நீங்கள் சரியாக நடத்தவில்லை. நீங்கள் வரக்கூடிய ரிசல்ட்டை கூட மாற்றி காட்டுகிறேன். 2018 2019 வரை சத்யபால் மலிக் அவர்கள் தான் அங்கே கவர்னராக இருந்தார். அக்டோபர் 2019 ஃப்ரம் ஆகஸ்ட் 2018 இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கான யூனோ மெஜாரிட்டி காட்டுவதற்கு மெஹபூபா முஃப்தி சயீத் 87 சீட்டுகளிலிருந்து 56 சீட்டுகள் அவர்கள் கையில் இருக்கிறதாக ஒரு இது கொடுக்குறாரு. எப்படி எந்த விதமான அவகாசமும் கொடுக்காமல் மெஜாரிட்டி காட்டக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த பவரை கொடுக்காமல் 87 சீட்டில் 56 நபர்கள் மெஹபூபா முஃப்தி சயீதுடன் இருந்த விஷயத்தையும் இவர் எடுத்து காட்டுகிறார். இவர் தான் அங்கே கவர்னர், ஆட்சி அமைப்பதற்காக இவர் தான் அந்த மெஹபூபா முஃப்தியை அழைத்திருக்க வேண்டும். 8 மணி வரை காத்திருந்து 8 மணிக்கு அறிவித்து விட்டார், இனி இங்கே அரசாங்கம் கலைக்கப்படுகிறது, இந்த அரசாங்கம் வந்து பிரசிடென்ட் ரூலாக மாற்றப்படுகிறது என்று. இதற்கான 2 காரணங்கள் இருக்குது. பிரசிடென்ட் ரூலாக மாற்றாமல் அந்த இடத்துல ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் இருந்தால் ஆர்டிக்கல் 370 நீக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளியில் பாஸ் ஆனதற்கு பின் தான் அது ஆர்டிக்கல் 370 நீக்க முடியும். பட் இந்த இடத்துல சட்டம் தன் கைக்குள் போட்டு, அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு கீழேயே பிரசிடென்ட் ரூல்லையே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்த பின் எந்த விதமான அசம்பிளியும் கிடையாது. எந்த விதமான அசம்பிளியில் நீங்கள் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டு விட்டீர்கள், போதும். அப்போ ஆர்டிகல் 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பேஸை உருவாக்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்தது அப்படின்றது அதனால தான். எஸ் 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 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லத்தாக்கை 3 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், போலீஸ் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேட் கையில் தான் இருக்கும். அப்படி போலீஸ் ரிவால்ட் செய்துவிட்டால், ஆர்டிக்கல் 370 கொண்டு வந்த உடனேயே போலீஸ் ரிவோர்ட் செய்யக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. அப்போ போலீஸ் தன் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிவோல்ட்டை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற கொள்கையை வைத்து யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறார்கள். யூனியன் டெரிட்டரியாக பிரித்த உடனேயே போலீஸ் கண்ட்ரோல் ஹோம் மினிஸ்ட்ரி கையில் போய்விடுகிறது. இதுவும் அடுத்த சதி அங்கே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் செயின் ஆஃப் ஆக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்ல, முதலில் ஆட்சி கலைக்கப்பட்டது, யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்படுகிறது, ஆர்டிக்கல் 370 கொண்டு வரப்படுகிறது. இது மூணுமே தொடர்ந்து இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட் சொல்லும் பொழுது பணம் கொடுக்கப்பட்டதுன்ற சில தகவல்களும் வெளியானது. 150 கோடி RSS தரப்புல இருந்தும் கொடுத்தாங்க. நான் அதை மறுத்தனன் கூட சத்யபால் மாலிக் கிளைம் பண்ணியிருந்தாரு. அது என்ன விவகாரம்னு? இல்லை, அது RSS கொடுத்தபடி இல்லை. ஸோ அந்த தகவல் தவறா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்கே 2 ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் அம்பானியோடைய ப்ராஜெக்ட், ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ்க்கான ப்ராஜெக்ட். இன்னொரு ப்ராஜெக்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட். இந்த 2 ப்ராஜெக்ட்லேயுமே இவர் கையெழுத்து போட்டிருந்தால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 150 கோடி ரூபாய், 2 ப்ராஜெக்ட்டுக்கு 300 கோடி ரூபாய். அடானியோட இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் என்ன?
அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களிடம் 8,500 ரூபாய் வருடத்திற்கு, ரிட்டையர் ஆன ரிட்டையர்டு ஆஃபீஸர்களிடம் வருடத்திற்கு 20,000 ரூபாய் வசூலிக்கக்கூடிய அந்த திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்த ஃபைல் கவர்னர் டேபிளுக்கு போகுது. ஃபைல் எடுத்து படித்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் தான் இந்த இன்சூரன்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஏன் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த இன்சூரன்ஸ் போகுது? அதற்கு ஒரு சில நபர்கள் பிளாட்டும் போடுறார்கள், இவரிடம் போய் அதை கையில் போட்டுருங்க. அப்போ அவர் படித்து பார்க்குறாரு, என்ன பெனிஃபிட் கிடைக்கிது? மற்ற மாநிலங்களில் இதே போன்று நீங்கள் வசூலிக்கிறீர்கள் என்றால் கிடையாது. அரசாங்கம் தான் அந்த இன்சூரன்ஸ்க்கான தொகையை எடுத்துக்கொள்ளும். இங்கே நீங்கள் வந்து எம்ப்ளாயிட்டையே அந்த தொகையை வாங்குறீங்க, இது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது தவறான விஷயம். அடுத்தபடியாக அதிலிருந்து பெனிஃபிட் என்ன கிடைக்கிது? சரி, 8,000 ரூபா 8,500 ரூபா நீங்கள் வாங்குறீங்க, ரிட்டையர்டு ஆஃபீஸர்கிட்ட 20,000 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க, அவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட் போய் சேர்ந்தானா? கிடையாது. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் அதோடைய பேர் எழுதியிருக்கு. இவர் ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார், என்னென்ன ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன? பார்க்கும்போது மிகவும் கேவலமான ஹாஸ்பிட்டல்கள், எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாத ஹாஸ்பிட்டல்கள் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறது. உடனடியாக அந்த இது எங்களுடைய ஸ்டேட்டுக்கு தேவையல்ல அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டார். ஹீ வாஸ் த ஹெட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பிரசிடென்ட் ரூல் வந்த உடனே கவர்னர் கையில் அனைத்து பொறுப்புமே போய்விடுகிறது. ஆர்டிக்கல் 370 கொண்டு வரும்போது இவரை யாருமே கன்சல்ட் செய்யவில்லை என்கிற உண்மையும் இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கிறார். ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கும்போது அந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட்டிடமே நீங்கள் எந்த விதமான கம்யூனிகேஷனுமே வைத்து கொள்ளவில்லை. அப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே இந்த இன்டர்வியூவில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், காஷ்மீரை பொறுத்தவரையில் அவர் பேசிய இன்னும் ஒரு சில விஷயங்கள். Prime Minister Modi is a ill-informed Prime Minister. எந்த விதமான சரியான தகவலும் இல்லாத ஒரு Prime Minister தான் நீங்கள் பார்க்குறீங்க. உலகம் எப்படி Prime Minister மோதியை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பார்க்கக்கூடிய விதம் வேறாக இருக்கிறது. He is a ill-informed Prime Minister. இந்த வார்த்தை அவர் வந்து கோட் பண்ணியிருக்கார். I am quoting சத்யபால் மலிக். ஸோ அதற்கான விளக்கத்தையும் அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, காஷ்மீருடைய பிரச்சனையை பற்றி யாருமே ஆழமாக பார்க்கவில்லை, எந்த அரசாங்கமுமே பார்க்கவில்லை. காஷ்மீரில் நான் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பார்த்தபோது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் கையில் கல்லை கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு பந்தை கொடுக்கணும், ரைட்? பந்தை கொடுத்தீங்கன்னா அவர்கள் தே வில் பி என்கேஜ்ட். ஒரு ஒரு அவர்களுக்கு வந்து இந்திய அரசாங்கத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வரும். இந்த விஷயம் வரும்போது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் அங்கே ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டிற்காக சத்யபால் மலிக் அவர்கள் 1 கோடி ரூபாயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் சார்பாக 1 கோடி ரூபாயும் 2 கோடி ரூபாயில் அந்த டோர்னமெண்ட் அமைக்கப்படுகிறது. அந்த டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீர்கள்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த டீமாக அந்த கிளப் வருது. அந்த மேட்சை பார்க்குறதுக்கு 20,000 இளைஞர்கள் வர்றாங்க. அந்த இளைஞர்களை பார்த்த உடனேயே செப்பரேட்டிஸ்ட், தனி காஷ்மீர் கேட்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு எப்படி ஒரு கவர்னர் 20,000 இளைஞர்களை திரட்டி விட்டார் என்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. கிலானி இன்னைக்கு இறந்துட்டார், அவரை பற்றி தான் பேசியிருக்காரு. கிலானி என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் பார்க்கக்கூடாது, ரேடியோ கேட்கக்கூடாது, எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் முடக்கி வச்சுருக்கீங்க. கவர்னர் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன் நீங்கள் தடை போட பார்க்குறீங்க? இளைஞர்கள் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணுமா வேண்டாமா? ஃபுட்பால் பார்க்க போகிறாக போகட்டும். அந்த சப்போர்ட்டுக்கு பின் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்முவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை, அதாவது எம்டிஆர் இருக்கக்கூடிய கிரவுண்டுகளை மார்க் செய்து அந்த அனைத்து கிரவுண்டுகளையுமே விளையாட்டு அரங்காக மாற்றியிருக்கிறார் சத்யபால் மலிக். இது வந்து அவர் கவர்னராக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது போன்று காஷ்மீரிகளுடன் மிகவும் நெருக்கமாக பழகும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹுரியத் ஜமாத் அவர்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல், அவர்கள் வந்து இந்திய அரசாங்கத்தை நம்ப தொடங்கிவிட்டால் நம்ம வந்து ஒரு சுலபமாக ஒரு மிட் சொல்யூஷன் எடுக்க முடியும், இந்த காஷ்மீர் பிரச்சனை நம்மளால் முடிக்க முடியும் என்று பல்வேறு முறை பிரைம் மினிஸ்டர் மோடியிடம் வந்து கூறிய பின் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமித்ஷா ஒரு சில விஷயங்களில் அதை ஏற்றுக்கொண்டால் கூட
பிரைம் மினிஸ்டர் மோடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ ஹீ இஸ் அ இல் இன்ஃபார்ம்டு பிரைம் மினிஸ்டர் என்று கூறியிருக்கிறார். எந்த காஷ்மீரை பற்றி நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் பேசுகிறீர்களோ அந்த காஷ்மீரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்புறம் என்ன? 4 வருடம் ஆகிவிட்டது உங்களுடைய அப்போது, அதாவது 2018 பொறுத்தவரையில் அவர் ஆட்சியில் வந்து 4 வருடம் ஆகிவிட்டது. 4 வருடத்தில் கூட உங்களுக்கு காஷ்மீரை பற்றி தெரியவில்லை, காஷ்மீரோடைய பிரச்சனை பற்றி தெரியவில்லை, காஷ்மீரோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி பற்றி தெரியவில்லை என்றால் அப்போது எந்த விதமான பிரைம் மினிஸ்டராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, காஷ்மீர்லேருந்து அவர் லத்தாக், ஜம்மு அண்ட் காஷ்மீரை 3 பிரித்ததற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது ஆர்டிக்கல் 370 இவர்களோட எஜெண்டாவில் இருந்தது. அது ஆர்டிக்கல் 370 கொண்டு வந்ததில் காஷ்மீரிகளுக்கு அவ்வளோ வருத்தம் இல்லை. ஆனால் அவர்களுடைய ஸ்டேட்டை 3 பிரித்து ஒரு ஸ்டேட்ஹுட்டை குறைத்து அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றியது அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுகிறது. ஏன் இதுவரை எலெக்ஷன் நடத்தவில்லை? ஏன் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களை, அதிகாரங்களை கொடுக்கவில்லை? இது போன்ற பல விஷயங்கள். அவர் பேசியது வந்து வெறும் புல்வாமா மட்டும் கிடையாது, புல்வாமாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், காஷ்மீரை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறார். இந்த 300 கோடி ரூபாய் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரிலையன்ஸ் அண்ட் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம், இந்த 2 திட்டத்திற்கும் அவர் கையெழுத்து போடாத காரணத்தால் 14 அவருடைய டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது, மேகாலயாவுக்கு மாற்றப்படுகிறார். ரைட், மேகாலயா காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லியில் நடந்த அந்த விவசாய போராட்டம், விவசாய போராட்டத்தை பற்றியும் அவர் பேசுகிறாரு. கரண் தாப்பர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பயமா இல்லையா, யூனோ இவ்வளோ போல்டாக நீங்கள் பேசுகிறீங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறீங்க, இந்த விஷயம் மோதிக்கிட்டும் போகும், மற்ற நபர்கள்ட்டையும் போகும், போகட்டுமே, நான் வந்து ஒரு ஃபக்கீர், ஃபக்கீர்னா நான் ஒரு பிச்சைக்காரன் தான், என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்னை என்ன பண்ண முடியும், ஏதோ சிறையில் தூக்கி போடுவாங்க அவ்வளோதானே, ஒரு 4-5 வழக்கு போடுவாங்க, அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நான் வரக்கூடிய சமுதாயம் எனக்கு பின்னாடி நிற்கிறது. ஃபார்மர் ப்ரொட்டஸ்டும் போது நான் அவர்களுடன் நின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால் இன்றைக்கி ஒட்டுமொத்த விவசாயிகளும் என்னுடன் நிற்கிறார்கள். அன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் மோடி தவறு செய்து விட்டார், இந்த 3 சட்டமும் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது, பிரைம் மினிஸ்டர் இந்த சட்டங்களை வாங்குவது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு முன் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இன்னைக்கு அதே விவசாயிகள் என்னுடன் நிற்பார்கள், என்னை சீண்டி பார்க்க சொல்லுங்கள், என்னை டச் பண்ணால் போதும், என்னை இவர்களால் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மற்ற மாநிலங்களில் போய் மேடை போட்டு பேச முடியாது, அந்த அளவில் என்னுடைய விவசாயிகள் மறியல் செய்வார்கள். ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விவசாயிகள் மீது. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு, கங்கனா ரனாவத் போன்ற நபர்கள், மற்ற சின்ன சின்ன யூனோ யாரெல்லாம் மோடி அவர்களை புகழ்கிறார்களோ அவர்களுக்கு Z+ செக்யூரிட்டி, Y+ செக்யூரிட்டி, அனைத்து பாதுகாப்பையும் இந்த நாட்டு அரசாங்கம் வழங்கி வருகிறது, அண்ணாமலை அவர்கள் உட்பட. ஆனால் காஷ்மீரில் ஆர்டிக்கிள் 370 நீக்கப்படும் போது இருந்த கவர்னர், காஷ்மீரில் புல்வாமா தாக்குதல் நடந்தபோது இருந்த ஒரு கவர்னர், அவருக்கு Y+ Z+ செக்யூரிட்டி கிடைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை செக்யூரிட்டி ஏஜென்சிக்கள் எடுத்துக்காட்டிய பின் கூட அவருக்கு Y+ செக்யூரிட்டியோ Z+ செக்யூரிட்டியோ கிடைக்கவில்லை. ஒரே ஒரு PSO மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். தங்குறதற்கு வீடும் கொடுத்துருக்க வேண்டும் அரசாங்கத்தர சார்பாக, அவர் இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடு. ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் பார்க்கலாம், அரசாங்கத்துடன் நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்றால், தன் கட்சியை சார்ந்த நபராக இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் கூட, உங்களை நாங்கள் ஒதுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்ப்போம், நீங்கள் அரசாங்கத்தில் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, மோடி அவர்களுடைய மகிமையை பாடினால் போதும், உங்களுக்கு அனைத்து சலுகைகளும் போய் சேரும் என்று. ரைட், இது வந்து காஷ்மீரை பற்றி மட்டும் அவர் பேசியிருக்கார். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி விவகாரத்தை பற்றியும் பேசியிருக்கார், BBC நியூஸை பற்றியும் பேசியிருக்கார். ரைட், எப்படி BBC காட்டிய டாக்குமெண்ட்ரி நீங்கள் தடை போடலாம்? இன்றைக்கும் கிராமங்களில், இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் BBC-யை நம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தடை போட்ட காரணத்தால் தான் இன்றைக்கி அதிகமான மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ரைட், அடானி விவகாரத்தை பற்றி பேசும்போது அடானி வில் டெஸ்ட்ராய் த என்டையர் BJP-ன்னு சொல்லியிருக்கேன். அடானி தான்
பிஜேபியை அழிக்க போகிறார் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இப்போவும் இவர்கள் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பிஜேபி அழிந்துவிடும், சீட்டுகளே வராது. 2024 தேர்தலில் அடானி இஷ்யூ வில் பி அ பிரைம் இஷ்யூ என்று கூறியிருக்கிறார். ரைட். அடுத்தபடியாக ராகுல் காந்தியை பற்றி பேசும்போது, ராகுல் காந்தியை அன்கான்ஸ்டியூஷனல் வழியாக பேச விடாமல் தடுத்தது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், அரசாங்கத்துடைய கோழைத்தனம் என்று கூறியிருக்கிறார். ராகுல் காந்தியை பேச விட்டிருக்க வேண்டும். ராகுல் காந்தி காஷ்மீர் போன போது காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் வந்தார்கள், எந்த அளவில் மக்களுடைய அலை மோதியது என்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்து அந்த விஷயத்தையும் அரசாங்கத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஒரு மணி நேரம் 14 நிமிஷத்திறது அந்த இன்டர்வியூ இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது அந்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூவில் அதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி அதில் பேசுகிற முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசுனீங்க. புல்வாமா விஷயம் வந்து ஏன் அதை சுற்றி செய்தி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு சென்சிட்டிவாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது, 40 சிஆர்பிஎஃப் வீரர்களினுடைய உயிர், அது மட்டும் இல்லாமல் அதை வைத்து எலெக்ஷனில் வந்து ப்ராப்பகேண்டா கூட பண்ணியிருந்தார். சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, தாக்குதல் நடந்திருக்கு, அதற்கு எதிர்வினையாக பாலக்கோட் தாக்குதலை நம்ம இந்தியா பண்ணியிருக்கோம், நம்ம சேஃபாக இருக்கணும்னா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு இதை வைத்து பிரதமர் வாக்கு சேகரித்தாரு. அதை எதிர்கட்சிகள் புகாரும் அளிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இப்போ கிடைச்சிருச்சு. பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் இது வந்து இந்தியாவுடைய சதி பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே நடந்த திட்டம் வந்து பாகிஸ்தான்லேருந்து தான் நடந்திருக்கு, ஆனால் இன்றைக்கி அவர்கள் தன்னை காப்பாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நீங்கள் பாருங்கள். ரைட். இதே இடத்துல முன்னாள் இராணுவ ஜென்ரல் சங்கர் ராய் சௌத்ரி அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், மோடி மற்றும் அஜித் தேவால் புல்வாமா தாக்குதலுக்கான பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முன்னாள் இராணுவ தளபதி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ சீரியஸான விஷயம் என்று பாருங்கள். ரைட். இன்றைக்கி எந்த தரப்பிலிருந்தும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் மத்திய அரசாங்க சார்பாக, யூனியன் மினிஸ்ட்ரி சார்பாக, இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த தரப்பிலிருந்துமே வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் சத்யபால் மல்லிக் அவர்கள் மீது ஒரு டெஃபமேஷன் வழக்கு போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. இதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா, எவ்வளவுக்கு இவர்கள் அமைதியாக இருக்கிறார்களோ, இவர்கள் எவ்வளவுக்கு எந்த விதமான விஷயத்தை பற்றியும் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் என்கிற இந்த கொள்கையில் இருக்கிறார்களோ, அவ்வளவுக்கு மக்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்திற்கு ராகுல் காந்தியுடைய விவகாரமாக இருக்கட்டும், அடானி விஷயத்தில் எந்த அளவில் மௌனம் சாதித்து வருகிறதோ பிஜேபி, அதே அளவில் கேஜ்ரிவால் விஷயமாக இருக்கட்டும், கேசிஆருடைய விஷயமாக இருக்கட்டும், இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழக அரசாங்கத்தின் மீது நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், ரைட், ஒட்டுமொத்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு கொடுத்தால் கூட ஒரு தைரியமாக அரசாங்கத்தை சி அந்த அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட அண்ணாமலை அவர்கள் வெளிவிட்ட லிஸ்ட் ஒரு அதை சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளாத ஒரு தருணத்தில் இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தையும் முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கிறதோ அந்த அனைத்து எதிர்கட்சிகள் மீது இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரெய்டுகளை போட்டு எப்படியாவது இவர்களை முடக்கக்கூடிய வேலையை பார்ப்போம் என்கிற கொள்கை எப்பொழுது இருக்கிறதோ, ஒவ்வொரு முறையும் அதே அளவில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுடைய நோக்கமும் திரும்ப தொடங்கிவிட்டது. கர்நாடகா தேர்தல் அதற்கான ரிசல்ட்டை காட்டும். கேஜ்ரிவால் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேஜ்ரிவால் அவர்கள் மீது சிபிஐயுடைய சம்மன். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணீஷ் சிசோடியா மிக போல்டாக பேசக்கூடிய நபர், அவர் மீது வழக்கை போட்டு அவர் சிறையில் இருக்கிறார். சத்யேந்தர் ஜெயின் சிறையில் இருக்கிறார். கவிதா கேசிஆருடைய மகள் 9 மணி நேரம் வரை விசாரணை நடந்தது. விசாரணைக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருகிறது? இதே போன்று ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி ரெண்டு பேரையுமே விசாரணைக்கு கூட்டி சென்றார்கள். 36 மணி நேரம் ராகுல் காந்தி, கிட்டத்தட்ட 20-22 மணி நேரம் சோனியா காந்தி. என்ன ரிசல்ட் வந்தது? ஸோ எங்கேயுமே நாம் பேச மாட்டோம், நாங்கள் எங்களுடைய நடவடிக்கை வந்து உங்களை டார்ச்சர் செய்வது மட்டும்தான், உங்களை கூட்டி இன்னும் சொல்ல போனால் மணீஷ் சிசோடியாவுடைய பர்சனல் செக்ரட்டரி டெய்லி இடியோடைய ஆஃபீஸில் போய் உட்கார்றாராம், காலையில் உட்காண்டவே உட்கார வச்சிடறது, நைட்டு வர அவர் அங்கே தான் உட்காந்துருக்கார். அண்ட் தே டோன்ட் க்வெஸ்டின் ஹிம், தே ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு சிட். 8 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பி விட்றது, காலையில் 8 மணிக்கு மறுபடியும் வர சொல்கிறது, டெய்லி இட் இஸ் ஹேப்பனிங்.
ஸோ இதனால் நீங்கள் என்ன சாதிக்க பார்க்குறீங்க? ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு ப்ரெஷர். இப்போ நீங்கள் சொல்கிறத வழியாக எப்படி டிமாரலைஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சிகளை, கேள்வி எழுப்புகிற நபர்களை அரசாங்கம் எப்படி முடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜனநாயகத்தினுடைய முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் எப்படி முடக்கப்படுதுன்ற தகவல் தெரியுது. அண்ட் இந்த விவகாரம் நடந்தப்போ சத்யபால் மாலிக் பேசுகிற சமயத்தில் தான் அன்னைக்கு மாலையே அத்திக் அகமது மற்றும் அஷ்ரஃப் அகமதினுடைய கொலை நடக்குது, ஒரு படுகொலை நடக்குது. அதற்கு முக்கியமான காரணமாக பலரும் முன்வச்சது சத்யபால் மாலிக்கினுடைய இஷ்யூ ரைஸ் ஆகக்கூடாது, இந்தியா முழுக்க இது பேசு பொருளாக மாறக்கூடாது, அதை மடைமாற்றுவதற்கு தான் அத்திக் அகமதினுடைய மரணம் திட்டமிட்டு நடைபெற்றிருக்குன்ற ஒரு பார்வையும் முன்வச்சாங்க. அது குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் அத்திக் அகமதினுடைய மரணத்தை என்னவா பார்க்குறீங்க? அப்படியும் இருக்கலாம்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குலாம் நபி ஆசாதுடைய ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா, அதற்கு பின் தொடர்ந்து எல்லா நியூஸ் சேனலுமே அவருடைய இன்டர்வியூக்களை டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் சோனியா காந்தி மீது அவர் எழுப்பிய பல்வேறு குற்றச்சாட்டுகள். எப்படி இன்றைக்கி சத்யபால் மலிக் இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாரோ அதே போன்று குலாம் நபி ஆசாத் எடுத்து வைத்த இந்த குற்றச்சாட்டுகள். ஆனால் அன்னைக்கு எந்த கோதி மீடியா அவரை கவர் செய்ததோ இன்றைக்கி சத்யபால் மலிக் அவருடைய இந்த ஸ்டோரியை ஒரு நேஷ்னல் மீடியா கூட கவர் செய்யாத காரணம் இல்லை. ஒரு மீடியா கூட இதை கவர் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் சேனல்ஸ்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய வெளியே வேறு யாருமே பேசவில்லை. அதே நேரத்தில் அதீக் அகமதுடைய கொலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ கவர்மெண்ட், இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ சிஸ்டம். அதீக் அகமது ஏதோ தியாகி எல்லாம் கிடையாது, ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ கேங்ஸ்டர் ஓ மாஃபியா. எத்தனையோ குடும்பங்களுடைய சொத்துக்களை எழுது வாங்கிய நபர், எத்தனையோ நபர்களை கொலை செய்த நபர், ரைட்? ஆனால் அந்த நபரை கொன்ற பின் எந்த விதமான ஹீரோயிசத்தை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? மூன்று இளைஞர்கள், 18 வயது 20 வயது 22 வயது 23 வயது மூன்று இளைஞர்கள், ரைட்? அந்த இளைஞர்கள் எப்படி அதீக் அகமதை கொன்றார்கள் என்கிற அந்த விஷயத்தை விட்டு இன்றைக்கி யோகி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆஹா ஓஹோ என்று பேசக்கூடிய தருணம், மூன்று நபர்களை ஹீரோவாக நீங்கள் எடுத்துக்காட்டுகிறீர்கள், அப்போ எந்த விதமான மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த நாட்டு இளைஞர்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து நீங்கள் கொலை செய்யுங்கள், உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழாவை நடத்துவோம் என்கிற அந்த மெசேஜை நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்களா? அப்போ இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் கிடையாது, இந்தியாவில் எந்த விதமான அரசாங்கமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதீக் அகமது தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும்போது சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கான பாதுகாப்பு உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கொடுக்கும் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். இவ்வளோ பெரிய குற்றவாளி, 2017 சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி, உத்தரப்பிரதேசத்தில் செய்த குற்றங்களுக்கு உத்தரப்பிரதேசத்திலேயே நீங்கள் அவரை வைத்து கொள்ள முடியாமல் சாபர்மதி சிறை குஜராத்தில் ஷிஃப்ட் செய்திருக்கிறீர்கள். எப்படி சாதாரணமாக எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நீங்கள் நடந்தே அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கலுக்காக கூட்டிகிட்டு போக முடியும்? அங்கேருந்து வந்த மூன்று நபர்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும், ஏழையான நபர்கள், ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள். ஒரு நபருக்கு பெற்றோர்கள் கிடையாது. இன்னொரு பையன் லவீஷ் திவாரி, 4 கிரிமினல் கேசஸ் இருக்குது, ட்ரக் எடிக்ட், அப்பா டிரைவர். இன்னொரு நபர் விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர், ஹிஸ்ட்ரி ஷீட்டர், 17 சின்ன சின்ன வழக்குகள் இருக்குது. இந்த நபர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த 2 துப்பாக்கியும் டர்க்கியில் செய்த ஆட்டோமேட்டட் ரைஃபிள்ஸ், செமி ஆட்டோமேட்டிக் கன்ஸ். ஒவ்வொரு துப்பாக்கியோடைய விலை கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய். அப்போ மூன்று நபர்கள் கையில் இருந்த துப்பாக்கியோடைய விலை 25 லட்சம் ரூபாய். எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான துப்பாக்கி உங்கள் கையில் வந்தது? தடை செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கி, இந்தியாவில் சிவிலியன்ஸ்களுக்கு கிடைக்கக்கூடிய துப்பாக்கி 2.2 போர், அந்த துப்பாக்கியோடைய போர் 3.5 9mm துப்பாக்கி, ரைட்? எப்படி உங்கள் கையில் வந்துச்சு? யார் அந்த துப்பாக்கி உங்களுக்கு அரேஞ்ச் செய்து கொடுத்தார்கள்? 3 நாட்களுக்கு முன்பே அதீக் அகமது அந்த இடத்துல வரப்போகிறார் என்று தெரிஞ்சு ரேக்கி செய்த நபர்கள் இந்த நபர்கள். அப்போது யாருடன் நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள்? எப்படி நீங்கள் அங்கே போனீர்கள்? இத்தனை மணிக்கு தான் அதீக் அகமது கொண்டு வரப்படுவார் என்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யாருக்கெல்லாம் இந்த நபர்கள் ஃபோன் பண்ணார்கள்? யாரெல்லாம் இந்த நபர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள்? ஹோட்டலில் இருந்தார்கள்னா அந்த ஹோட்டலுக்கான செலவு யார் ஏற்றுக்கொண்டது? வீட்டில் இருந்தார்கள்னா யார் வீட்டில் போய் தங்கியிருந்தார்கள்? இது போன்ற பல்வேறு விஷயங்களில் எந்த விதமான போலீஸ் விசாரணையும் போகவில்லை, நடக்கவில்லை, லொக்கேஷன் ட்ரேஸ் செய்யப்படவில்லை.
அந்த மூன்று பேருமே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஃபேமஸ் ஆவதற்காக கொன்று விட்டோம், ரைட்? மூணு பேருமே வரக்கூடிய போண்டாலேருந்து ஒரு பையன் வர்றாப்புல, காஸ்கஞ்சிலேருந்து இன்னொரு பையன் வர்றாப்புல, ஹமீர்பூர்லேருந்து இன்னொரு பையன் வர்றாப்புல, மூணு இடத்துடைய டிஸ்டன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, இப்போ சென்னையில் ஒரு நபர்னா திருச்சியில் ஒரு பையன், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்காப்புல. மூணு பேருக்குமே எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அப்போ எங்கே நீங்கள் சந்திச்சிங்க, எப்படி நீங்கள் வந்தீங்க? லவீஷ் திவாரியோடைய கனெக்ஷன் பிஜேபியோட இருக்கிறது. பிஜேபியோடைய பல்வேறு யூனோ அந்த லோக்கல் லீடர்ஸ்களுடன் அந்த நபருக்கு கனெக்ஷன். அங்கே இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி, மற்ற அரசியல்வாதிகளுடைய ஃபங்க்ஷன்ஸ்களில் போய் கலந்து கொண்டு செல்ஃபி எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்கிறார். மதவெறியர்களாக எப்படி நீங்கள் மாற்றி ஒரு இளைஞர்களை, இளைஞர்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து எந்த விதமான இந்தியாவை நீங்கள் காட்டுகிறீர்கள்? மத அடையாளத்தை வைத்து சீரியாவில் தான் இஸ்லாமிய இளைஞர்களை மதவெறியர்களாக மாற்றியதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்தியாவும் அதே விஷயத்தில் தொடங்கிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசக்கூடாது, இந்தியாவை பற்றி பேசக்கூடாது, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது. ஆனால் துப்பாக்கி எடுத்து யாரெல்லாம் சுடுகிறீர்களோ அவர்களுக்கு பல்வேறு விதமான பாதுகாப்பு, பல்வேறு விதமான பரிசுகளை சோஷியல் மீடியா வழியாக, அரசாங்க வழியாக, பார்ட்டி வழியாக கொடுக்கப்படுகிறது. ஹிஜாப் விவகாரத்தை யார் தூண்டினாரோ அந்த நபருக்கு பிஜேபி எம்எல்ஏ சீட்டை கொடுத்திருக்கிறது கர்நாடகா. டெல்லியில் நடந்த ஷாஹின்பாத் விவகாரத்தில் எந்த நபர் துப்பாக்கி எடுத்து சுட்டானோ அந்த நபருக்கு பிஜேபியில் இடம் கிடைத்திருக்கிறது. நாளைக்கு இந்த மூன்று நபர்களுமே பிஜேபியில் இணைய மாட்டார்கள், இந்த மூன்று நபர்களுமே பிஜேபி எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காது என்று எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேச முடியும்? ஸோ அதீக் அகமதுடைய கொலை, இதற்கான சரியான விசாரணை வெளியே வராது. நீங்கள் பாருங்கள், உச்சநீதிமன்றம் தலையிடணுன்ற கோரிக்கையெல்லாம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு ப்ராப்பரான கமிட்டி அமைக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமையில் இந்த விசாரணை நடந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே நடக்கும். இன்னைக்கு என்னுடைய அச்சம் இந்த மூன்று இளம் நபர்களுடைய உயிருக்கான பாதுகாப்பும் இருக்கிறது. ஏன்னா இந்த நபர்கள் வாயை திறந்துட்டார்கள்னா யார் இவர்களை ஹேண்டில் செய்தார்கள் என்கிற அந்த விஷயம் இல்லை வந்து. ஸோ இவர்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்று தான் நானே அச்சப்படுகிறேன். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் லா அண்ட் ஆர்டர் மிக மோசமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டருக்கான முகம்தான் நீங்கள் அதீக் அகமதுடைய கொலையில் பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் சட்டத்திட்டப்படி இந்த நபர்களுக்கு தண்டனை கிடைத்திருந்தால் என்றைக்கோ அதீக் அகமது தூக்கில் போடப்பட்டிருப்பார். 40 ஆண்டுகள் இந்த நபருடைய சாம்ராஜ்யம், 250 வழக்குகள் இந்த நபர் மீது இருந்தால் கூட ஒரு வழக்கில் கூட இந்த நபர் கன்விக்ட் ஆகவில்லை. ஒரு சிங்கிள் வழக்கில் கூட இந்த நபருக்கு எதிராக தீர்ப்பு வரவில்லை. அதையும் காட்டி இந்த நபருக்கு ஏனோ பல நபர்கள் இந்த மூன்று நபர்கள் செய்தது சரி என்று கூறி வருகிறார்கள். ரெண்டுமே தவறு. அதீக் அகமது அவருடைய குடும்பம் செய்தது தவறு. இந்த புறம் இந்த நபர்களை தூண்டிவிட்டு இந்த கொலை செய்ததையும் தவறு. சட்டத்திற்கு கீழே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சட்டத்திற்கு மீறாக யார் நடந்தாலும் அதற்கான சரியான தண்டனையை அரசாங்கம் சட்டம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள்னா சிஸ்டம் கரப்டாக இருக்கிறது, லா அண்ட் ஆர்டர் கரப்டாக இருக்கிறது, பொலிட்டிஷியன்ஸ் கரப்டாக இருக்கிறார்கள். அந்த கரப்ஷன் முடியாத வரை இது போன்ற நபர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அதீக் அகமது, நாளைக்கு வேறு யாரோ, இதே மூன்று நபர்களில் யாரோ ஒரு நபர் அதீக் அகமதாக மாற மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? 18, 22, 23 வயது எங்கேயோ இருக்க காலம், பெயிலில் வெளியில் வந்துடுவாங்க, மீண்டும் ஒரு முறை கொலை செய்ய மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ வி ஆர் செட்டிங் அ வெரி ராங் பிரசிடென்சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர் யங்ஸ்டர்ஸ், யூத். இது மாறணும். ஹிந்துத்வா என்கிற கொள்கையை வைத்து இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பல்வேறு இடங்களில் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டி ராஜா தெலங்கானாவிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து பிரக்யா சிங் தாக்கூர், யூனியன் மினிஸ்டரியாக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் போன்ற நபர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இது போன்ற அந்த பட்டியலை நீங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். பாய்காட் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்களை நீக்கி இந்த நாட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? இஸ்லாமியர்களுடைய சாக்ரிஃபைஸை நீங்கள் பார்க்க முடியாதா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதில் வெறும் இந்துக்கள் மட்டும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்களா?
சீக்கியர்கள் ரத்தத்தை சிந்தவில்லையா? கிறித்தவர்கள் ரத்தத்தை சிந்தவில்லையா? அப்போ அவர்களை ஒதுக்கிவிட்டு எப்படி நீங்கள் ஹிந்து ராஷ்டிராவாக அமைக்க போகிறீர்கள் என்கிற கேள்வியே இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து ஒரு முறை கூட வரவில்லை. அவரே பேசக்கூடிய லாங்குவேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா, உடையால் ஒரு நபரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இந்தியா ஹிந்துஸ்தான் ஹிந்து ராஷ்டிர தா ஹிந்து ராஷ்டிர ஹே ஒரு ஹிந்து ராஷ்டிர ரஹேகா. இந்தியா ஹிந்து ராஷ்டிராவாக இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. கான்ஸ்டியூஷனை நீங்கள் படிக்கவில்லையா? அப்போது கான்ஸ்டியூஷனை பற்றி உங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதா? இந்தியா இஸ் அ செக்யுலர் நேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சொந்தமான நாடு தான் இந்தியா. அதில் எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடிய நபராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்த நபராக இருந்தாலும், நம் அனைவருக்குமே சமமான உரிமையும் அதிகாரத்தையும் இந்த நாட்டு அரசாங்கம் வழங்கியிருக்கிறது, அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கிறது. அப்போது இது போன்ற நபர்கள் அந்த கான்ஸ்டியூஷனையே எதிர்த்து பேசும்போது அவர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டுமா? பறிக்கப்படக்கூடாது. அமித்ஷா நேற்று மேடையை போட்டு ஒரு மிகப்பெரிய சபையை அமைத்திருக்கிறார். 42 டிகிரி டெம்பரேச்சரில் நீங்கள் உங்களெல்லாம் பார்க்குறதில் சந்தோஷமாக இருக்குதுன்னு கூறுறார். எவ்வளோ தைரியம்னு நீங்கள் பாருங்கள். அங்கே 11-12 பேர் உயிரிழந்து விடுகிறார்கள். 500 பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார்கள். 5-5 லட்சம் ரூபாய் ஏக்நாத் ஷிண்டே அவருக்கு அறிவிக்கிறார். அக்கௌண்டபிலிட்டி? யார் அந்த சபையை கூட்டினார்கள்? அரசாங்கத்துடைய சபையா? கட்சியுடைய சபை தானே. அப்போ ஏன் கட்சியுடைய பொறுப்பு அது கிடையாது? தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சாரி, மன்னித்து விடுங்கள், எங்களுடைய தவறு, எங்களுக்கு மட்டும் நாங்கள் ஏசியை போட்டுக்கணும், எங்களுக்கு மட்டும் நாங்கள் கொட்டையை கட்டிக்கணும்னு யாராச்சும் சொல்கிறார்களா? எந்த மீடியா நியூஸ் சேனல் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? ஏன்? ஏன்னா பயம். ஒவ்வொரு நியூஸ் சேனலுடைய முதலாளி மீது இடி சிபிஐயோடைய ஒரு சில வழக்குகள் இருக்குது. நீங்கள் அங்கே கை வச்சிங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுடைய சேனலில் கை வச்சுருவோம். அந்த பயம், பிஸ்னஸ் நடத்தணும். ஸோ எவ்வளோ சீரியஸான, டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இந்த நாட்டு ஜனநாயகம் சிக்கி கொண்டு விட்டது என்று நீங்கள் பாருங்கள். சத்யபால் மல்லிக் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் பதில் கொடுத்தே தீர வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அஜித் தேவால், எல்லாருமே இதற்கான பதில் கொடுக்கணும். புல்வாமாவை வைத்து ஓட்டை கறந்த அமித்ஷா அவர்கள், அவரும் அதற்கான பதில் கொடுக்கணும். அப்போது அவர் வந்து பிஜேபியோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவருக்கும் அந்த பொறுப்பு போகணும். ஸோ திஸ் அக்கௌண்டபிலிட்டி ஹேஸ் டு பி செட். அக்கௌண்டபிலிட்டி செட் ஆகாத வரை அதீக் அகமது போன்ற நபர்கள் வளர்வார்கள், இது போன்ற கொலைகள் நடக்கும், இது போன்ற மேடைகளை போட்டு அரசியல்வாதிகள் ஏதோ கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாக செத்தா செத்து போங்க, எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஓட்டு வந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய இது போன்ற அரசியல்வாதிகள், புல்வாமா தாக்குதலில் நீங்கள் வாயை அடைத்துக் கொள்ளுங்கள், உண்மையை யாருக்குமே போய் சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்போ அக்கௌண்டபிலிட்டி எங்க? எஸ் சார், அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற அதை இந்த இன்டர்வியூட டேக்கேவா எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கோம், பல்வேறு முக்கியமான தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல முக்கியமான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மற்றொரு நிறுவனங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.